பாட்டு கண்டிப்பா நான் போடுறேன். ஹலோ, அப்பா பாடிய பாட்டு தாகத்தில் தண்ணி உடைச்ச என்ற பாடல் சீர் முடிச்ச நான் போறேன். கண்டிப்பா இது என்ன பால்? உன் தலையில ஊசி கட்டிய கொண்டு போய் அந்த பாரு, அந்த ஐயாவுக்கே துள்ளுது. அவனுக்கே துள்ளுதுனாக்க இங்க இருக்கிற இளவட்டத்துக்கு எப்படி இருக்காது? இதுதான் துள்ளாது. துள்ள இது துள்ளாத மனமுங்கறேன். துள்ளுங்கறேன். வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஆனந்தம். ஆனந்தம். பேரானந்தம். பேரானந்தம். யார் நீ? என்னங்க யார் நீ? நீங்க யார்? நான் தானே முதல்ல கேட்டேன். நான் தானே முதல்ல கேட்டேன். நான் கேட்டனா நீங்க கேட்டீங்க? நான் தான் கேட்டேன். அந்த கடவுளுக்கே வெளிச்சிரு. அந்த முத்தரமனுக்கே தெரியும். சத்தியமா சொல்றேன். சத்தியமா தெரியும். முத்தரமன் தெரியுமே. யாரோட முதல்ல பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு வரும் முத்தரமன். நீ அடுத்த வருஷத்துல பொட்டனா என்ன பிறப்ப? நீங்க அடுத்த வருஷத்துக்கு நீங்க பொம்பளை பிள்ளையா பிறக்க போறீங்க. ஆனா அதே சமயத்துல யார் நீ கேட்டது? யாரு? நான் தான் கேட்டேன். உண்மை எங்கே? உண்மை எங்கேயா இருக்கு? சுடுகாடு போனாலும் அங்கேயும் பொய் தான் பேசுறாங்க. நான் வேலைக்காரன். எங்க நில்லு, கைய தூக்குனா என்ன தெரியும்?
என்ன தெரியும்? கைய தூக்குனா என்ன கம்பு கூட தெரியும் பாத்துக்கோங்க ஐயா. கைய தூக்குனா கம்பு கூட தெரியுமா? கைய தூக்குனா கம்பு கூட தெரியும். காரை தூக்குனா என்ன தெரியும்? காரை தூக்குனா இல்ல, நம்ம கால தூக்குனா விரல் தான் தெரியும். கீழே இருந்து பாக்குறாங்க எது தெரிஞ்சா தெரிஞ்சிருப்போம். ஆனா இப்படி பாய் சொல்லுமா, பூட்டுக்கு சாவியா சாவிக்கு பூட்டா? பூட்டுக்கு சாவியா? பூட்டுக்கு சாவியா? ஆமா. இல்ல சாவிக்கு பூட்டா? பூட்டுக்குதான் சாவி. அப்ப எது முக்கியம்? பூட்டுக்குதான் சாவி முக்கியம். எது முக்கியம்? சாவிதான் முக்கியம். சாவிதான் முக்கியம். ஆமா. மொத்தம் போல நேதம் சாவியை தொட்டு கும்பிடு. யாரு நீங்க சாவிய பத்திரம் பாத்துக்கங்க. நீங்க வியாபாரம் பண்ணீங்களா? உங்க வியாபாரம்
என்ன வியாபாரம்? இறந்த படம். இறந்த படமா? ஆமா. அப்படியா? ஆமா. நீங்க இறந்த படம் வச்சா நான் என்ன படம்? நீங்க என்ன படம் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன் போலே படம் உனக்காக. Thank you.
சொல்ல முடியல. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்தானு தெரியல. ராயா உடனே தான் தேடிட்டு இருக்கான். பல பப்புல பாத்துருக்கிறாரோ, ஆனா என்னையத்தான் சுற்றுறாரு. இப்ப சும்மா உழைக்காம காசு வாங்கலாமா? ஆனா டான்சர்ல பெருமைக்கு சொல்லவில்ல. மணப்பாறை அளவிலும், திண்டுக்கல் அளவிலும், புதுக்கோட்டை அளவிலும், மதுரையில் பவனி வந்து கொண்டு சேர்ப்புக்கும் அன்பு உள்ளமே போட்டு கேட்கறீங்க மாமா. இதுவரைக்கும் நீ எத்தனை பேரை பார்த்திருக்கேன்? நிறைய பேர் சொல்லவே முடியாது. Thank you.
பாட்டு தானே
வெற்றி அவர்கள் வந்து அந்த என் தகச்சி வந்து எப்படியோ நடந்து சந்திச்சிருக்கேன். ஆனா இப்படி கொடூரமா ஆடி நான் பார்த்ததுல மிகவும் சிறப்பு ஆடிய அந்த சத்யபிரியா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த மேடைக்கு வருவதற்கு காரணம் நாடக அமைப்பாளர் எம் எம் ராஜா, அவருக்கு தான் நீங்க பாராட்டு. இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் பாம்புடான் சார கண்ணனே அது ஆடிச்சு, உண்மையா பையா? நானும் ஆடிச்சு. ஏன் ஆட்டத்தையும் பாத்தீங்கல்ல, எவ்வளவு வளைஞ்சு தலையை தரையில சொட்டேன், அப்ப எனக்கு வர முடியாதா? ஆனா ஒரு பப்புன்காரன் வேலை வாங்கணும், அவங்க கேளுங்க உண்மையா பையன். ஏமா அண்ணே, நான் சொல்றேன் அண்ணே, நாடக உலகத்துல மிகப்பெரிய சாபம் யாருன்னா அது என்ன கேட்ட ஒரு சீனியர் அண்ணே சிறுவர். அதான் உண்மை நான் சொல்லணும் என்ன என்ன நீ நல்லா இருப்ப. ஒரு ஆம்பளை எந்த வகையில் மிச்சம் கொண்டு வருவேன்? எந்த வகையில கொண்டு போவேன்? கொண்டு போங்க, கொண்டு போக முடியும். என்ன எதுல கொண்டு போக முடியாது? நான் சுமந்திருந்து நாங்க ஒரு பிள்ளைய பத்தி எடுப்போம், நீங்க சரியான ஆம்பளை ஒரு பிள்ளைய பத்தி எடுத்துங்க பாப்போம். போயா உனக்கு புள்ள பக்கத்துல எல்லாம் பேசாம பெரியா வாங்க. பத்து மாசம் சுமந்து வாமா கண்ணு, நீ நல்ல கருத்தை தான் சொல்ற. பத்து மாசம் வந்து பிள்ளை பக்கம் சொல்றேன், ஒத்துக்கிறேன். உன்னை பத்து வருஷத்துக்கு அந்த ரூம்ல பூட்டி வைக்கிறேன். சரி, பத்து வருஷத்துக்கு பூட்டி வைக்கிறேன். எங்க பாதி புள்ள பெற்றுக்காமி பாருங்க. என்னை
என்னை பார்த்து லூசு சொல்றீங்களே, உங்ககிட்ட கேட்கிறேன், நான் லூசா அண்ணே? அண்ணே நீ போங்க அண்ணே, நம்மால் தானே, நம்மால் தான். சரி அண்ணே, பங்காளி பங்காளி பேச பண்ணியா, பங்காளி பங்காளி ஓ யோ தாயா, ஓ தௌத்திர கூட துவச்சுடுறையா, பேச பண்ணியா? சரி இங்க கேளுங்க ஐயா, என்னை லூசு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் லூசுதான். ஆனா கேளுங்க, இந்த லூசு சொல்றத கேக்குறீங்களா? இப்ப கேட்டு நான் சொல்ற சரியா தான் கை தச்சுங்க. நான் லூசு சொல்றேன், என்ன தெரியுமா ஐயா? என்னை லூசு சொல்றீங்களே, நம்ம நாட்டுல எத்தனை லூசு இருக்கு தெரியுமா? அந்த லூசையும் மாசமாக்குனானே, அது உண்மையா பொய்யா? லூச மாசமாக்குறானா இல்லையா? எத்தனை லூசு மாசமாக்குறீங்க? லூச கூட மாசமாக்குறானே, அவனை யாராவது பிடிச்சு கொடுத்துருக்கீங்களா? அவனை பிடிச்சு கொடுத்தாலும் அதுக்கு ரெண்டு பேர் ஜாமீனுக்கு போறீங்களையா? ஏய்யா, லூசு கூட மாசமா தெரியுது இந்த நாட்டுல. உங்களை கேட்கிறேன், நான் யாரையும் சுட்டிக்காட்டி சொல்லல, நான் சொல்வது சரியா இருந்தா, நான் சொல்வது உண்மையு தெரிஞ்சா, நீதியா இருந்தா, நீங்க நான் சொல்வதை கேட்டு விட்டு கை வச்சுங்க. யாரையும் சுட்டிக்காட்டி சொல்லல. இந்த நிலைமை யாருக்கு வரும் தெரியுமா? எவையமே கோவில் காசை திங்கிறானோ. இதுக்கு மட்டும் கேட்டீங்களே, என்ன அது உண்மையா? இப்ப கைதாருக்கு போற யார் யார் திக்கிறான்னு தெரியும், அந்த கணக்கு வழக்கே தெரியும். ஆனா இதுல கொஞ்சம் பேர் சிரிக்காம இருக்காங்க. இந்த சிரிக்காம இருக்காங்க யார் தெரியுமா? அந்த கோயில் காசு திக்கிறாருக்கு சொந்தக்காரங்க. இப்ப அந்த ஆளு சிரிச்சிட்டாங்க, எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஐயா நான் கோயில் காசு திங்கன்னு சொல்லுவேன், வசூல் பண்ண போறீங்களா? சாப்பிடுங்க, வேணாம் சொல்ல, வசூல் பண்ண போனா சாப்பிடுங்க. சாப்பிட போறீங்களா? மீன் சாப்பாடா மீன் வாங்கிருங்க, கறி சாப்பாடா கறி வாங்கிருங்க. மீன் வாங்கி கறி வாங்கி நண்டு வாங்கி முட்டை வாங்கிட்டீங்க, இப்படி சொல்லவும் தாயா? ரொம்ப பேர் அந்த இளைய குடி பாப்பா போராடி சொல்ற. நான் எதுக்கு சொல்றேன்னா, பெரியாள் சொல்லல, வர்ற சந்ததிகள் உங்க வாரிசுகள் அடுத்தபடியா நன்றாக இருக்கத்தான் இந்த விதையை விதைக்கிறேன். இப்ப உனக்கு கேட்கிறேன், ஊர்ல இருந்தா ஒம்பருக்கும் பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், பாகுபாடு இருக்கும். ஆனா ஊருக்குள்ள பிரச்சனை வரும், ஆனா சந்தோஷமா நீங்க முடிச்சுக்கறோம். நான் உங்க கேக்குறேன், சண்டை போட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போறீங்க? வக்கீல்கிட்ட போறீங்களே, வக்கீல்கிட்ட ஏன் போறீங்க? போலீஸ்காரர்களுக்கு இங்க நடக்கிற ஊர்ல நடக்கிறது தெரியுமா? அப்புறம் ஏன் போலீஸ்கார போற சொல்றீங்க? ஏன் நீங்க போறீங்க? வக்கீல்கிட்ட ஏன் போறீங்க? உங்க ஊர்லயே நம்ம ஊர்லயே பெரியவளை வச்சு பஞ்சாயத்தாரை வச்சு அதை சரி பண்ணலாமே, எதுக்கு நீங்க இங்க போகணும்? பஞ்சாயம் ஓரபஞ்சமா பாரபட்சமா நடக்குதா? பஞ்சாயம் ஆள் பார்த்து நீதி பேசுறாங்களா? எவன் ஒருத்த பஞ்சாயத்தை ஆள் பார்த்து பேசுறானோ அவன் குடும்பம் எந்த கேள்விதான்டா? அதனால இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த நிலைமை நீங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் சரி, இந்த நிலைமை யாருக்கு வந்திருக்குமா கேளுங்க, யாருக்கு வந்திருக்குமா? நமக்காக ஆசை அடக்கி இந்த திம்பமா இந்த திங்க கூடாதா? இந்த பக்கம் மறுக்கலாமா? இந்த பக்கம் மறுக்க கூடாதா? ஐயா நரம்புகள் நோகை 10 மாதங்கள் சுமந்து தன் ரத்தத்தையே பாலாக கொடுத்து நம்மை பெற்றானே தாய், பெற்ற தாயும் நம்மளை வளர்த்தானே அப்பா, அன்பு வணக்கம், அன்பு வணக்கம், அன்பு வணக்கம்.
அதனால கண்ணே போகலாமா? போகலாமே, போகலாமா? பாட்டு கேட்டிருக்கீங்க, யார் தயவு சேர்த்து போவாங்க? பாட்டு பாட்டு சேர்ப்பு ஏற்று படம் வேணாமா? தாகத்துக்கு தாங்க கூடுத்தேன், பாவத்துக்கு தனி அடித்தேன், தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன், பாவத்துக்கு தண்ணி அடித்தேன், பாவத்தில மாட்டிக்கிட்டேன், மனத்தில மிருக மாத்திரா, தாகத்துக்கு தண்ணி கொடுத்து பாவத்துக்கு தண்ணி எடுத்து பாவத்தில பா
பாடலை பாட சொல்லி அன்பு நண்பர்கள், அன்பு இப்ப ஏற்கனவே ஒரு 300 ரூபாய்க்கு மேல அன்பு கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு அன்பு நண்பர்கள் 50 அன்பளி பாடுகிறார்கள். அன்பளி பாடகை திரும்பப்படுத்திய அன்பு அனைத்து ரசிகர்களுக்கும் பெரியவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம் வணக்கம்.